இந்த வீடியோவில் வந்து பாத் ஃபைண்டர் ஷேப் ஃபைண்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாத் ஃபைண்டர் ஷேப் ஃபைண்டர்ன்னு இப்போ ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மெர்ச் பண்ணுறது தான் வந்து பாத் ஃபைண்டரும் ஷேப் ஃபைண்டரும். இது பார்த்திங்க அப்படின்னா அலைன்மெண்ட் டூல்லையே நம்மளுக்கு மேலே வந்துடும். ஸோ இதில் போகணுங்க அப்படின்னா அலைன்மெண்ட் டூல் ஓப்பன் பண்ணால் இதுலேயே அந்த தனி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தனி விண்டோவே இருக்குது, பாத் ஃபைண்டர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாத் ஃபைண்டரும் ஷேப் ஃபைண்டரும் இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரே ஷேப்பாக மாற்றணும். இதில் இருக்கிற கலரும் இதில் இருக்கிற கலரும் ஈக்குவலாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா ஷேப் மோட் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இங்கே வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து நம்ம மேக்ஸ்லேயே படிக்கிற மாதிரி தான். ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டயக்ராம் போடுவோம் இல்லைங்களா, வென் டயக்ராம், அந்த இதே சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணோன்னா இப்போ பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சேம் கலர் வந்து இதில் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதே வந்து மைனஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து அங்கே க்ரியேட் பண்ணு. ஓகே, ஸோ இப்போ இது பாருங்கள், இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நம்ம இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் இன்டர்செக்ட். ஸோ இன்டர்செக்ட் ஆகிற பொசிஷன் மட்டும் நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இது இன்டர்செக்ட் ஆகிறத மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ண வச்சுக்கோம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் செட் பண்ணிக்கிறேன். ரைட், இது பார்த்திங்கன்னா ஃபாத் ஃபைண்டர் என்னென்னா இப்போ இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும்னா இப்போ பாருங்கள் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஆக்சுவலாக மெர்ஜ் ஆயிடுச்சு, இது ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு, ஒரே ஷேப்பாக இப்போ மாறிடுச்சு. ரைட், இதே வந்து கண்ட்ரோல் செட். ஓகே ஓகே, ஸோ இப்போது அதை கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரிம் பண்ணுறேன். இப்போ ட்ரிம் பண்ணால் இப்போ ட்ரிம் பண்ணால் ஒரு எஃபெக்ட்டும் தெரியாது. ஆக்சுவலாக ட்ரிம் ஆயிருக்கு, என்ன பண்ணுறேன் இதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் கொண்டு வர கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் ஷிஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சாரி க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இப்போ இது ரெண்டே செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ட்ரிம் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ட்ரிம் ஆயிடுச்சு, தெரியுங்களா? இது தனியாக ஷேப் இருக்குது, இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் இங்கிருந்து அந்த சர்க்கிளோட எட்ஜ் வந்து கட் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? இப்போ இது ட்ரிம் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது மெர்ஜு. ஸோ இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிருக்கு, சாரி இதை செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆகிருக்கு இது ரெண்டும், ரைட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சில ஷேப்ஸ்லாம் பண்ணும்போது அந்த மெர்ஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அதுக்காக பண்ணுறோம், ரைட். ஸோ கண்ட்ரோல் செட், ரைட். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த சேம் நம்ம இதில் பார்த்த மாதிரி தான். ஸோ இது அந்த ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்கும், ரைட். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்லைன் மட்டும்தான், அதோடய அவுட்லைன் மட்டும்தான் இருக்குது, அவுட்லைன் ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், அவுட்லைனோட கலர் வந்து கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரோக் வந்து அவுட்லைன் மட்டும் வரும், மற்றதெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் பண்ணோன்னே இது மட்டும்தான், இதுவும் நம்ம அடிஷ்னலாக இருக்கோ அது மட்டும் விளைந்தோம். ஸோ பாத் ஃபைண்டர் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷேப்ஸை வந்து மெர்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்னா இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் நான் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணிட்டேன் நான், இது வந்து குரூப்பிங் கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இது குரூப்பிங் கான்செப்ட் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் இது ஒரு ஷேப் பண்ணிட்டேன், இன்னொரு ஷேப் நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷேப்பை வந்து நான் வந்து இது ரெண்டையும் ஆப்போசிட்டில் மிரர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதை ரெண்டையும் ஒரே ஷேப்பாக மாற்றணும் அப்படின்னா நம்ம பாத் ஃபைண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.